ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாப்ஸிங் ப்ரீமியம் சேனல் நாங்கள் வினோத் பார்த்திங்கனா இப்போ மார்க்கெட்டில் நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து ப்ராக்கெட் டேட்டர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ எஸ்பெஷலி வந்து நம்ம ஜீரோதோ கூட ஓகேங்களா ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் டேட்டர் க்ளோஸ் பண்ணிக்கிற ப்ரோக்கரில் நம்ம எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து சேம் டைம் நம்ம வந்து எக்ஸ்க்யூர் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுறதா ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஒரு லைவ் இன்ட்ரோ தான் வந்து இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஆர்டர் போட்டு ஸோ அதுக்கு லாஸ் வந்து ஆர்டர் வந்து வச்சுட்டு ஸோ அது இல்லாமல் வந்து டார்கெட் ஆர்டர் வந்து நம்ம எப்படி வந்து பிளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே வந்து ஒரு சின்ன லைட்வேர் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேங்களா சோ இது வந்து டார்கெட் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து மினிமமாக தான் இருக்கும் ஸோ டக்குன்னு வந்து ட்ரிக்கெட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டப் போகிறேன் என்னோடய ட்ரேடாக வந்து நான் வந்து தள்ளி வச்சுட்டு நான் வந்து ப்ளான் பண்ணியிருக்கேன் சே சீக்கிரமாக அதை வந்து முடிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து நமக்கு வந்து இந்த வீடியோ வந்து குயிக்காக தான் இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி த்ரீ பார்த்திங்கன்னா ரெண்டு கேண்டல் வந்து க்ரீன் கேண்டல் வந்துருக்கு ஸோ நான் கேண்டல்ஸ் பார்க்குறது கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து புல்ஷாக இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து நான் மினிமம் வேலையில் மட்டும் நான் போடுறேன் ஸோ ஓகேங்களா ஸோ வந்து பதிமூணாயிரத்தி ஏழ்நூறு காலை வந்து நான் வந்து பை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இன்ட்ராடே தான் லிமிட் ஆட்ரு தான் இப்போ பதினஞ்சு ரூபா எழு அறுபது பைசாலாம் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் தேர்ட்டி ஃபைவ் பைசாவுக்கு வந்து நான் வந்து ஆர்டர் போடுறேன் ஸோ அதுக்கும் கம்மியாகுது ஓகேங்களா ஸோ எப்பவுமே வந்து என்னோடய ட்ரேடிங் ப்ரைஸை வச்சு தான் நம்ம வந்து பிளான் பண்ணனும் ஓகேங்களா ஸோ வந்து இறங்கிட்டே போயிட்ருக்கு ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வைக்கலாம் பதினாலு புள்ளி அஞ்சு ஓகேங்களா ஸோ மறுபடியும் ஏறிட்டுருக்கு ஸோ மார்க்கெட் ஃப்ளக்ஷுவேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே நம்ம வந்து வீடியோ போடணும் ஸோ அதுக்காக வந்து நான் கொஞ்சம் ப்ரைஸ் சேர்த்து வைக்கிறேன் மாற்றுக்கலாம் ஓகேங்களா ஸோ பதினஞ்சு ரூபா வந்து வைக்கிறேன் ப்ரைஸ் லிமிட் வைக்கிறேன் நான் ஸோ இன்ட்ரடே தான் ஸோ லிமிட வைக்கிறேன் ஸோ நான் பைக் போடுறேன் ஸோ ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா வந்து ஆர்டரில் வந்து வெயிட்டிங்லின்ட்டுருக்கு பதினஞ்சு ரூபா வந்து ஆகும் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு ஓகே பொஷின் போகலாம் இப்போ புர்ஷன் போனீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து ரூபா வந்து லாஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு அண்ட் டார்கெட் எப்படி இருக்கலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து லாஸ் வச்சு காட்டிடுறேன் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் இருக்கும் ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து ஸ்டாப்லாஸ் ஆர்டர் தான் போடுறோம் ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டாப்ளாஸ் ஆட்டரில் போனால் எக்ஸிட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள் ஸ்டாப்லஸ் மார்க்கெட் ஆர்டர்னு இருக்கும் ஸோ எதுக்காகனா இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாப்ளஸ்ல ஆர்டர்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துல ட்ரிகர் ட்ரிக்ராகும்னு கேட்கும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் வந்து எப்போ ஓப்பன் ஆகணும்னு கேட்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து பத்து ரூபா வந்துன்னு இந்த ஆர்டர் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ பத்து ரூபா ப்ரைஸ் வரும்போது வந்து இந்த ஆர்டர் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் பத்து ரூபாய்க்கு வந்து இந்த ஆர்டர் ஓப்பன் ஆகிடும் அப்போ அப்போ வந்து எந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப்பில் வைக்கணும்னு கேட்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பத்து ரூபாய்க்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்களா ஸோ வந்து மார்க்கெட் டவுன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதனால தான் வந்து பத்து ரூபாய்க்கு வந்துடுச்சு ஸோ வந்து அங்கேருந்து வந்து நமக்கு அந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஸோ ஒம்பது ரூபாய் ஐம்பது பைசாவில் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் ஸோ இப்போ வந்து இப்போ நான் செல் கொடுத்தனா பத்து ரூபா வந்து அந்த இந்த ஆட்ரு ஓப்பன் ஆகும் ஸோ அப்போ ஒம்பது ரூபா ஐம்பது வந்து நமக்கு வந்து செல்லிங்க விழுந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது ஓகே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது வந்து செட் பண்ணுறோம் இப்போ இதே ஸ்டாப்பாஸ் மார்க்கெட் ரேட்டர் கொடுத்துட்டிங்கன்னா எந்த பிரைஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் சொல்லிட்டு இது நீங்கள் மட்டும் கொடுத்தா போதும் பத்து ரூபா வந்தோன்னே இந்த ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா பத்து ரூபா வந்தோன்னே அந்த அந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு வந்து பையர் செலர் வந்து எந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து பையிங் செல்லிங் ஆர்டர் இருக்கோ டப்பன்னு வந்து அந்த அந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ஏன்னா வந்து நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க அதாவது பை பண்ணிக்கிறத வந்து செல் பண்ணுறீங்க ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து பையர் என்ன ப்ரைஸில் போட்டிருக்காங்களோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து டக்குனு விழுந்துடும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் லிமிட்டரை செட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து நீங்கள் சாப்ளஸ் மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்க நான் வந்து கொடுக்குறேன் ஓகே இது வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ஆர்டரில் வந்து இந்த ஆர்டர் வந்து பத்து ரூபாய்க்கு வந்து ட்ரிகர் பெண்டிங் இருக்குது ஸோ பத்து ரூபாய்க்கு வந்தோடனே உடனே வந்து எனக்கு வந்து மார்க்கெட் ஆடரில் வந்து விழுந்துடும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டா உங்களுக்கு வந்து ஸ்டாப்பில் ஸ்ச்சாச்சு ஸோ இது வந்து டார்கெட் வைக்கணும் ஸோ என்னோட பிரைஸே வந்து ஆவரேஜ் ப்ரைஸே வந்து பதினஞ்சு ரூபா ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டார்கெட் ப்ரைஸ் என்ன பண்ணுறேன் நான் பதினஞ்சு ரூபா ஐம்பது பைசால் நான் வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் தான் ஓகேங்களா ஸோ எக்ஸிட்டில் வந்து என்ன பண்ணுறேன் லிமிட் ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ லிமிட் ஆர்டரில் வந்து எனக்கு எப்போ பை பண்ணுறோம் சாரி அதாவது பை பண்ணது எப்போ நான் க்ளோஸ் பண்ணணும்னா எனக்கு பதினஞ்சு ரூபாயில் இருக்குங்களா ஸோ வந்து எனக்கு வந்து பதினாறுரூவா வந்தோன்னே நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் நான் ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஸ்டாப்லாஸ் கொடுக்கக்கூடாது ஏன்னால் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாப்லாஸ் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது டார்கெட்டாக யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் பதினாறுரூவா கொடுத்துட்டு செல் கொடுத்துடணும் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு ஆர்ட்ரு வந்து பெண்டிங்கில் இருக்கும் ஒன்று வந்து டார்கெட் ப்ரைஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் ஆர்டரு ஓகேங்களா ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வந்து செல்லு தான் போகிறோம் நம்ம வந்து இது 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 பண்ணுற பேக்கில் வரது கிடையாது ஓகேங்களா செல்லு போயிட்டு இந்த கிளிக் பண்ணி நமக்கு வந்து எக்ஸிட்டில் போய்ட்டு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ டார்கெட்னா வந்து அப்படியே வந்து லிமிடேட்ரு கொடுத்து ப்ரைஸ் செட் பண்ணுறோம் இதே வந்து ஸ்டாப் லாஸ்னா வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் ப்ரைஸாக செட் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பதி பன்னெண்டரோ ஐம்பது பைசாவில் வந்து இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நான் போட்டதுலேருந்து வந்து இப்போ இறங்கிட்டுருக்கேன் சரி ஓகே இந்த ஆர்டரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் வெயிட் பண்ண வேணாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பன்னெண்டோ ஐம்பது பைசாவில் போயிட்டுருக்குங்களா ஸோ பன்னெண்டோ முப்பது பைசாவுக்கு நான் வைக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே இங்கே பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் ப்ரைஸ் வந்து பன்னெண்டுரூவா பத்து பைசாவில் போயிட்டுருக்கு பாஞ்சு பைசாவில் போய்ட்டுருக்கு பன்னெண்டு ரூபாய்க்கு வந்துடுச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பதினோருரூவா ஐம்பது பைசாக்கு நான் வைக்கிறேன் நான் ஓ அதுக்கும் கீழே போயிட்டுருக்கு ஓகே சார் நான் பதினோரு ரூபாய்க்கு நான் வைக்கிறேன் ஸோ பதினாறு ரூபா வந்தோடனே எனக்கு வந்து மார்க்கெட் அர்டரில் வந்து க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு இருக்கு ஸோ நான் அதனால் வந்து மோடியை வந்து நான் பண்ணுறேன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பார்த்திங்கன்னா மோடி மார்க்கெட் ஏரிட்ருக்கு டுவெலுக்கு போயிடுச்சு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு போயிடுச்சு ஸோ வந்து நான் வந்து டுவெல்லு கூட வச்சுட்றேன் ஓகேங்களா ஸோ டுவெல் ருபீஸ் வந்தோடனே எனக்கு மார்க்கெட் யாரால் அதை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி வைக்கிறேன் நான் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து தள்ளி வைங்க பக்கத்துலே வைக்காதீங்க ஸ்டாப்லாஸு ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து வீடியோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நான் வந்து ட்ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா மோடி வந்து இந்த கால ஆப்ஷன் ப்ரைஸ் இறங்கிடுச்சு ஸோ லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு மோடி வந்துச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ஓல்டால்ட்டாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுறணும் ஸோ இப்பவும் பாருங்கள் நான் வந்து என்ன ப்ரைஸ் வைக்கலான்ட்டு அதை திங்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ என்ன பண்ணலாம் ஓகே லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து லெவன் பாயிண்ட் எயிட் ஜீரோ போய்ட்டு ஸோ லெவன் பாய்ண்ட் ஃபைவ் யூரோ வச்சு என்னுடைய மார்க்கெட் ஆர்டர்ட் வந்து க்ளோஸ் பண்ண போட்டிருக்கேன் ஸோ மோடி வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே இறங்கிட்டுருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா லெவனுக்கே வச்சுருவோம் ஸோ லெவன் ருபீஸ்க்கு வந்தால் நீ வந்து செல் பண்ணுறன்னு வைக்கிறேன் நான் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி லெவன் ருப்பீஸ்லாம் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே போயிட்டுருக்கு ஸோ என்ன பண்ணலான்னா யோசிக்காமல் டென் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் வச்சுருவோம் டென் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் வச்சுருவோம் ஓகேங்களா ஸோ இன்கேஸ் கீழே வந்துச்சுன்னா இது வந்து ட்ரிகர் ஆகட்டும் ஓகேங்களா ஸோ டென் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் வச்சு நான் வச்சுருக்கேன் ஸோ பார்க்கலாம் இது என்ன ஆகுதுன்னு பொசிஷனுக்கு வச்சுக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து முந்நூறுரூபா லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு ஓகே இப்போ மறு வந்து லெவன் பாயிண்ட் டூ ஜீரோக்கு போயிடுச்சு லெவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ இப்போ நம்ம என்ன ஏன்னா நான் வந்து நம்ம ஸ்டாப்லாஸ் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வச்சிருக்கோம் இப்போ உடனே என்ன பண்ணலான்னா ஸ்டாப்லாஸை மூவ் பண்ணலாம் ஸோ மாடிஃபை கொடுத்துட்டு ஸோ லெவன் ருப்பீஸ்க்கு வந்தால் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஸ்டாப்லாஸை மாற்றுறேன் நான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம் மூவ் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ வரப்போகுது வரப்போகுது ஓகே லெவன் ருப்பீஸ்க்கு வந்தோடனே மார்க்கெட் இடத்துல க்ளோஸ் பண்ணிடுச்சு என்னோடது ஓகேங்களா ஸோ மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து எனக்கு வந்து லாஸு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன ப்ரைஸ் வந்து கரெக்டாக வந்து லெவன் ருபீஸ்க்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சி ஸோ பையர் இருந்த காட்டி டக்குனு ட்ரிகர் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஓகே ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடக்கூடாது ஏன்னா நீங்கள் டார்கெட் வச்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த அது வந்து அந்த ஆர்டர் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்குது நீங்கள் உடனே போயிட்டு இது கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிடணும் இல்லைனா இன்கேஸ் மா இன் இன்கேஸ் வந்து கால் ஆப்ஷன் மறுபடி இங்கேருந்து மறுபடியும் வந்து லெவனுக்கு மோடி ஏறும் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் ருபீஸ்க்கு வந்து ஏறும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து அந்த பை ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிகர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆகும் நீங்கள் மறுபடியும் வந்து அந்த கால் ஆப்ஷன் வந்து பதினாறு ரூபாய்க்கு பை பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ அங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறினா பரவாயில்ல இன்கேஸ் அங்கேருந்து வந்து டவுன் ஆகிடுச்சுன்னா ஸோ நம்ம மாட்டிக்குவோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எப்போ ஆர்டர் க்ளோஸ் ஆகுதோ உடனே ஆர்டரில் போய்ட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸிஸ்டிங் பொசிஷன் வந்து பெயண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனே அதெல்லாத்தையும் க்ளிக் பண்ணி கேன்சல் பண்ணி விட்டுருங்க ஏ ஓகேங்களா ஸோ அதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்டான திங்க் ஓகேங்களா ஸோ மறந்துடாமல் இந்த ஆர்டரை க்ளிக் பண்ணி கேன்சல் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா லெவன் லெவன் ருபீஸ் நம்ம க்ளோஸ் பண்ணும் மறு பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு வந்துடுச்சு ஸோ அதுக்கு கேளியே போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி நம்ம உதவி பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை ஸோ ஆர்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஆட்ரு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கீழே போனாலும் கவலைப்படக்கூடாது அதுக்கு மேலே போனால் கவலைப்படக்கூடாது உடனே வந்து அதை வாட்ச் லிஸ்ட்லேருந்து தூக்கி விட்டுவிட்டு ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ அதான் வந்து ஒரு நல்ல திங்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே இருந்துட்டு மோடி வந்து கீழே வந்துடுச்சு ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து இங்கே ஆர்டர் போட்டிருப்போம் இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி ஒரே பண்ணிக்க வேணாம் ஸோ நம்ம அடுத்த டேட்டு பார்க்கலாம் ஸோ ஏன்னா மார்க்கெட் இந்த செகண்ட் கூட போகிறது கிடையாது மார்க்கெட் கீழே போகுது மேலே போகுது மார்க்கெட் இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும் நாலிக்கு இருக்கும் ஸோ நம்ம எப்போ வேணால் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அதை பற்றி ஒரே பண்ணிக்காதீங்க போஷன் மைனஸ் முந்நூறு ஆயிடுச்சு ஸோ இதை ஜீரோ பண்ணோன்னு பிளான் பண்ணாதீங்க அடுத்த ட்ரேடுக்காக மட்டும் பாருங்கள் ஸோ இந்த மைனஸ் முந்நூற வந்து நமக்கு வந்து ஜீரோ பண்ணணும் ப்ளஸில் கொண்டு வரணுங்கிற மைண்டில் அடுத்த டேட் எடுக்காதீங்க நார்மலான மைண்டில் அடுத்த ட்ரேட் எடுங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அடுத்த லெவலில் முன்னேற முடியும் இன்றைக்கி நாள் நூறு நாள் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பர்ஃபெக்டான ஸ்ட்ராஜஜி உங்களால் ஃபைன் பண்ண முடியும் வெறும் நஷ்டத்தை மட்டும் கவர் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் வந்து ஸ்ட்ராடஜி பார்க்கணும் அடுத்த டேட் எடுக்கணும் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக வந்து ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா சரி ஓகே நாம நீ அடுத்த வீடியோவில் வேறு மாதிரி பார்ப்போம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வேறு மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்